Hello dear friends, Katie's birthday. இதே போல நிறைய பேர் உங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ டு ஆல் ஆஃப் யூ ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி பர்த்டே. இன்னைக்குள்ள வாக்குத்த வசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏசையா 58:8 இருக்குது. கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவரையும் காக்கும். இதுதான் நம்ம வேதத்தில் என்ன ஆகமும் 22 நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாட்டையும் அவங்க கிராஸ் பண்ணும் போது ஒரு ஒரு நாட்டையும் அவங்க மேற்கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுபோல் ஒரு பகுதியில் அவங்க இருக்கும்போது அந்த மோவாப் ராஜா இதை கேள்விப்பட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, ரொம்ப பயம் வந்துருச்சு. இஸ்ரவேல் மக்கள் நம்மளையும் மேற்கொள்கிறாங்களோ அப்படின்ட்டு நினச்சி அவர் பயந்து, அந்த பாலக் ராஜா மோவாப் அந்த மக்களுடைய ராஜா அவர் பயந்து பீலையாம் என்றவர் அழைச்சிட்டு வந்து அவங்கள சபிக்கணும் என்று சொல்லி அவர்கிட்ட சொன்னார். ஸோ அவரும் பீலையாம் ஒரு ஒரு மலை மேலே ஏறி அவங்கள சபிக்கணும் அப்படின்ட்டு அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் இஸ்ரவேல் மக்களை ஆசிர்வதிக்கும்படி அவர் மூலமாக வார்த்தை வந்தது. கர்த்தர் அவருடைய வாயில் ஆசிர்வாதத்தின் வார்த்தைகளை வைத்தார். ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இஸ்ரவேல் மக்களுக்கு கூட இது நடக்கிறது தெரியாது, ஆனால் ஆண்டவர் அவருடைய பிரியமான மக்களின் மேல் அவ்வளோ அன்பு வைத்து அவ்வளோ பாதுகாத்து அவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அதுதான் என்னாகமும் 23:21 பார்க்குறோம். அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், சபிக்கும்படியாக வந்த பீலையாம் என் வாயிலிருந்து ஆசிர்வாதத்தின் வார்த்தையை ஆண்டவர் அவருடைய வாயில வைத்தார். ஸோ எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. இதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பேர் உங்களை சபிக்கணும், உங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு எழும்பி அவங்க என்னென்னமோ முயற்சி செய்து கொண்டிருப்பாங்க. வார்த்தைகள் சொல்லுவாங்க, பிலிசோனியம் செய்வாங்க, இல்லைனா எப்படியாச்சும் கூட்டத்தை சேர்த்து உங்களை அழிக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை செய்ய விடுவாரா? இல்லை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவருடைய பிரியமான மக்களாக இருக்கிறதுனால உங்களுக்காக உங்களுக்கு தெரியாமலே அவர் யுத்தம் செய்வார். அவர்களிருந்து வாயில் சபிக்கணும் அப்படின்ட்டு வர வார்த்தைகளை ஆசிர்வாதத்தின் வார்த்தைகளாக மாற்றுவார். அப்படி அவருக்கு செய்ய வல்லமை உண்டு. அவ்வளோ பெரிய தெய்வன் தான் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை காக்கும்படி அவர் உங்கள் பின்னாலே அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நீங்கள் பயப்படாதீங்க. யாரும் இல்லை, ஏதோ ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. ராஜாதி ராஜன் உங்கள் கூடவே இருந்து உங்களை காக்கும்படி அவர் இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லி அவரை இப்பொழுது நாம் துதித்து ஜெபிப்போமா? ஏ சுவாமி, இந்த வசனத்துக்காக நன்றி சுவாமி. நீர் இந்த வாக்குத்தத்தத்தை தந்ததுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களை காக்கும்படி எங்கள் கூடவே இருக்கிறீர் சுவாமி. எங்களுக்கே தெரியாமல் எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும் சுவாமி. சபிக்கும் வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தையாக மாறட்டும் சுவாமி. யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக எழும்புகிறார்களோ எதுவுமே அவர்களுக்கு எதிராக வாய்க்காதபடி அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்து கொள்ளும் சுவாமி. உம்முடைய செட்டைகளால் அவர்களை மறைத்து கொள்ளும் சுவாமி. உம்முடைய மகிமைக்குள் அவர்களை மறைத்து கொள்ளும் சுவாமி. இன்றைக்கு அவர்களை காத்து அவர்களுக்காக யுத்தம் செய்யும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். காட் பிளெஸ் யூ.